வணக்கம் எல்லாருக்கும். திஸ் இஸ் எல்ஏ தமிழன். அண்ட் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, ஹண்டிங்டன் பொட்டானிக்கல் கார்டன்ஸில் தான் இருக்கிறோம். அண்ட் இந்த கார்டனில் நிறைய பியூட்டிஃபுல்லான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்டன்ஸ் இருக்குது உள்ள. ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கிற பாசடினா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த ஹண்டிங்டன் கார்டன்ஸ் வந்து இருக்குது. இந்த கார்டன்ஸ்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெம்பரேச்சர்லாம் என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கோவிட்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபேஸ் மாஸ்க் எல்லோரும் போட்டிருக்கணும் அண்ட் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1920 அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி ஹென்ரி ஹண்டிங்டன் அப்படிங்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனால் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த பொட்டானிக்கல் கார்டன்ஸ் அண்ட் ஆர்ட் மியூசியம். இந்த கார்டன்ஸோட மொத்த பரப்பளவு வந்து 600 ஏக்கர். அதில் வந்து 120 ஏக்கரை வந்து பப்ளிக் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் இன்னமும் ஹண்டிங்டனோட ஃபேமிலி அண்ட் ட்ரஸ்ட்டு தான் வந்து இந்த ஃபுல் கார்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சிலை இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ஒரு பிரான்ஸ் தலை அப்படியே பூமியில் காதை வச்சு கண்ணை மூடி எதையோ கேட்டுட்ருக்கிற மாதிரி. அண்ட் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, மெமரிஸ் எல்லாத்தையுமே ரீகலெக்ட் பண்ணுற ஒரு மனுஷன் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற மேப்பில் வந்து எல்லா டைரக்ஷன்ஸும் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து அப்படியே இங்கே இருக்கிற சைனீஸ் கார்டனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் போகலாம் அப்படின்னு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நம்மளை சுற்றி இங்கே நிறைய மரங்கள் இருக்கிறதுனால ரொம்ப கூலாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம இப்போ அந்த சைனீஸ் கார்டனுக்கு போனோம். நம்ம நடந்து போகிறதுக்கு வந்து இங்கே ஒரு வழி இருக்குது. அண்ட் அதோட இன்னொரு சைடில் தான் இந்த சைனீஸ் கார்டன் ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் இதுக்கு நடுவில் ஒரு அழகான பாண்ட் வேறு வச்சுருக்குறாங்க. அந்த இந்த இடமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே வந்து வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு அப்படியே இந்த கேரளா ஸ்டைல் வீடு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. சைனீஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இந்த மூன் கேட்ஸ் ரொம்ப பாப்புலர். ஸோ ஒரு ரவுண்ட் ஆர்ச்சுக்கு உள்ளே வந்து நம்ம அப்படியே போய் இன்னொரு ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே நின்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பாண்ட் அப்புறம் அந்த பிரிட்ஜ் அப்படின்னு இந்த வியூவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பாண்ட் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெஷ் வாட்டர் தான். அண்ட் இதை வந்து ரெகுலராக இவங்க இங்கே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பாண்டில் வந்து நிறைய மீனையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இங்கே வரவங்கெல்லாம் வந்து நல்லா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே நிறைய இந்த மாதிரி டவர்ஸ் இருந்துச்சு. ஸோ இது நல்ல காற்று வேறு வர்றதுனால நம்ம இங்கே உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்தா நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. இந்த இடம் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால பெரியவங்க அண்ட் குழந்தைங்க எல்லாருமே இங்கே வராங்க. இங்கே ஒரு வாட்டர் ஃபால் வேறு இருந்துச்சு. அண்ட் நம்மளால் அதுக்கு பின்னாடி வேறு நின்று இந்த வாட்டர் ஃபாலை பார்க்க முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்கிறது தான் ஜாப்பனீஸ் கார்டன். அண்ட் அங்கே நிறைய போன்சாய் மரங்களை வந்து வச்சுருந்தாங்க.
ஜாப்பனீஸ் மக்கள் வந்து ரொம்ப சிம்பிளிசிட்டியை விரும்புகிறவங்க. ஸோ அவங்களோட ஒரு மெத்தட் ஆஃப் கார்டனிங் தான் வந்து இந்த ட்ரை லேண்ட்ஸ்கேப் கார்டன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு கார்டன் உருவாக்குறதுக்கு வந்து நம்மளுக்கு வெறும் மூணு இது இருந்தால் போதும். அது என்னென்னா, தண்ணி, அப்புறம் பிளான்ட்ஸ், அப்புறம் ராக்ஸ். இந்த ட்ரை லேண்ட்ஸ்கேப் கார்டன் மெத்தட் யூஸ் பண்ணி இவங்க இங்கே நிறைய போன்சாய் மரங்களை வந்து வளர்த்துருக்காங்க. அண்ட் இது எல்லாமே வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப வருடங்கள் ஆகும். அண்ட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அடுத்து நம்ம வந்திருக்கிறதா வந்து மூங்கில் தோட்டம். அண்ட் இதுக்குள்ளே வந்த உடனே நம்மளுக்கு வந்து இதோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த மூங்கில் எல்லாமே ரொம்ப உயரமாகவும் வளர்ந்துருந்தது. இந்த பொட்டானிக்கல் கார்டனில் வந்து சுமார் 15,000 வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் நாங்கள் இங்கே போகிற வழியில் வந்து நிறைய காட்டன் மரங்களும் இருந்துச்சு. அதில் வந்து மரத்தில் இந்த காட்டன் எல்லாமே வளர்ந்துருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே ஒரு பெரிய கிரவுண்ட் ஒன்று இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து இந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம இப்போ அடுத்த கார்டனுக்கு போகலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறதா வந்து த டெசர்ட் கார்டன். அண்ட் பேருக்கு ஏற்ற மாதிரியே தெரியும், இங்கே ஃபுல்லாகவே ரொம்ப ட்ரையான அந்த டெசர்ட் பிளான்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப நிறைய விதவிதமான கேக்டஸ் மரங்களை வந்து நம்மளால் இங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் ஒவ்வொன்றும் ரொம்ப உயரமாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் வளர்ந்துருந்துச்சு. ஒரு டெசர்ட் கார்டனில் ரொம்ப கம்மி தண்ணியில் வந்து இவ்வளோ பிளான்ஸ் வந்து வளர முடியுமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி நிறைய இந்த ஆலோவேரா செடிகளும் வந்து இங்கே இருந்தது. இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு பாண்ட் இருந்துச்சு. அது வந்து ரொம்ப கிளியராக இருந்தது அந்த தண்ணி. அண்ட் அதுக்கிட்ட நம்ம போனாலே அங்கே இருக்கிற அந்த மீன் எல்லாமே நம்ம அதுக்கு ஏதோ சாப்பாடு போடுறோம் அப்படின்னு நம்ம பக்கத்தில் வந்துடுது. அதே மாதிரி அங்கே ஒரு ஆமை வேறு இருந்துச்சு, அதுவும் நீந்தி நம்ம பக்கத்தில் வந்துது. இந்த கார்டனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய மரங்கள் இருக்கிறதுனால ரொம்ப நிழலுக்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ நம்ம வந்திருக்கிறதா வந்து ரோஸ் கார்டன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோஸ் ஃப்ளார்ஸை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே இருக்கிற ஒரு ஒரு ஃப்ளாருக்கும் ஒரு ஒரு ஸ்மெல் இருந்துச்சு. அண்ட் இந்த ரோஸ் கார்டனில் நம்ம இருக்கிறதுனால இந்த இடத்த சுற்றி இந்த ரோஸோட வாசனை வந்து நிறைஞ்சு இருந்துச்சு. இங்கே அதே மாதிரி ஒரு ஆர்ட் மியூசியம் இருந்துச்சு. அதுக்குள்ளே நம்மளால் இப்போ போக முடியல, ஏன்னா கோவிட் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ சும்மா நம்ம வெளியிலேருந்து இந்த ஆர்ட் மியூசியம் அப்படியே பார்த்துட்டு இப்போ கிளம்பணும். இங்கே வெளியில் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு வாட்டர் கார்டன் வச்சுருந்தாங்க. ஒரு தூரத்தில் இருந்து அப்படியே வாட்டர் ஃப்ளோ ஆகி அப்படியே இங்கே முன்னாடி ஒரு தொட்டியில் வந்து விழுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அது பக்கத்தில் நம்ம நிற்கிறதுக்கே ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம வெளியில் வர்ற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியம் இருந்துச்சு. அண்ட் அதுக்குள்ளே வந்து நிறைய பிளான்ஸ் வச்சு அப்படியே ரொம்ப அழகாக அந்த சன்லைட் உள்ளே வர்ற மாதிரி கிளாஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இன்றைக்கி நிறைய நடந்ததுனால கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்போ கிளம்பலாம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த கார்டன்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு. அண்ட் கிட்டத்தட்ட நம்ம ஊரில் உள்ள ஊட்டியில் இருக்கிற ஒரு சேம் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் இருந்துச்சு.
அண்ட் இங்கே வந்து கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இந்த பிளான்ஸ் எல்லாமே இன்னும் கலர்ஃபுல்லாக க்ரீனாக இருந்துச்சு அண்ட் எங்களுக்கும் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எல்ஏ தமிழன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் எல்ஏ தமிழன் அண்ட் சி யூ ஆல்.